மூடி உள்ள சட்டையோ முழு கருப்பு, முடி மட்டும் கொஞ்சம் வெள்ளை. அது அவரது சிந்தனை தேனால் ஆன வெள்ளை. சுயமரியாதையை கொள்ளையடிப்போர் நடுவில் அதற்கு வெள்ளையடிக்க வந்திருக்கும் எங்கள் சுபவி அவர்களை இந்த கருத்தரங்கிற்கு தலைமை தாங்கி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தமிழ் இயக்கத்தினுடைய நிறுவனர் ஐயா வேந்தர் உள்ளிட்ட அனைவருக்கும் என் வணக்கம். தமிழர்களின் பெருமைகளை எல்லாம் சொல்லி தமிழர்களை பெருமைப்படுத்துவது இயலும், தமிழர்களை உணர்ச்சி வயப்பட வைக்க முடியும், தமிழர்களை மயக்கிடக்கூட முடியும், ஆனால் தமிழர்களை ஒற்றுமைப்படுத்திவிட முடியுமா என்று தெரியவில்லை. முடியும் என்று நினைத்திருக்கிற வேந்தர் அவர்களுக்கும் தமிழ் இயக்கத்திற்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். ஐயா அப்துல் காதர் அவர்கள் இந்த அரங்கத்தில் இருவர் பொது உடைமை கட்சியை சார்ந்தவர்கள் என்று சொன்னார். சுந்தரவள்ளியும் பொது உடைமை கருத்துக்களை கொண்டவர்தான். அதற்கான அடிப்படை காரணம் காதர் அவர்கள் சொன்னதுதான், நாம் அந்த பெயரை அறிஞர் அண்ணா அவர்கள் மாற்றினார் என்றாலும் கூட 1963 ஆண்டு நாடாளுமன்ற மாநிலங்களவையிலும் மேலவையிலும் தமிழ்நாடு என்கிற பெயர் மாற்றத்தை முன்மொழிந்தவர் பொது உடைமை கட்சியினுடைய பூபேஷ் குப்தா அவர்கள்தான். அண்ணா அதனை வடிமொழிந்து பேசினார். வடிமொழிந்து பேசுகிற போது தொடக்கத்திலேயே அண்ணா சொன்னார், நானும் பூபேஷ் குப்தாவும் உடன்பட்டு போகிற நேரம் மிக மிக குறைவு, இன்றைக்கு உடன்பட்டிருக்கிறோம் என்று அவர் நாடாளுமன்றத்தில் சொல்லிவிட்டு தான் அந்த உரையை தொடங்கினார். தமிழ்நாட்டின் முதல் முதலமைச்சர் யார் என்று ஒரு முறை என்னை கேட்டபோது நான் அறிஞர் அண்ணா அவர்கள்தான் என்று சொன்னேன். அது எப்படி அறிஞர் அண்ணா ஆக முடியும்? பக்தவச்சலம் இருந்திருக்கிறார், காமராஜர் இருந்திருக்கிறார், ஓமந்தூரார் இருந்திருக்கிறார் என்ற நேரத்தில் நான் ஒரு விடை சொன்னேன், உண்மைதான், ஆனால் அவர்களெல்லாம் சென்னை ராஜ்யத்தின் முதலமைச்சர்கள், அண்ணாதான் தமிழ்நாட்டின் முதல் முதலமைச்சர். அண்ணா வந்தபோதுதான் அதற்கு பெயர் தமிழ்நாடு என்று ஆயிற்று. அந்த தமிழ்நாடு பெயர் மாற்ற வரலாற்றில் 4 நிலைகள் இருக்கின்றன. ஒரு இடைக்கோடு இருக்கிறது. இடைக்கோடு என்பது 1956 நவம்பர் 1 மொழிவாரி மாநிலங்களாக இந்தியா பிரிக்கப்பட்ட நாள். மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட பிறகுதான் மொழியின் அடிப்படையில் மாநிலங்களுக்கு பெயர் சூட்டுவது எளிதாக இருந்திருக்க கூடும். எனவே அது இடைக்கோடு. ஆனால் எங்கே மிகச் சரியாக இந்த நிகழ்வுகள் நடைபெற்றன என்றால், 4 கட்டங்களில் 3 கட்டங்களை நாம் எல்லோரும் அறிவோம். முதலில் தொடங்கிய அந்த கட்டத்தை பலர் அறிந்திருக்க வாய்ப்பு இல்லை. 4 கட்டங்களையும் எவையவை என்று மட்டும் சொல்லுவதற்குத்தான் எனக்கு தந்திருக்கிற இந்த 10 நிமிடங்கள் போதுமானவையாக இருக்கும். 1968 பெயர் மாற்றம் நடந்தது. நவம்பர் மாதம் அந்த கையெழுத்து ஆயிற்று. அது இறுதி கட்டம். அதற்கு முன்னால் 1963 செப்டம்பர் மாதம் 24 நாடாளுமன்ற அவையில் நடைபெற்ற விவாதம், அதற்கும் முந்திய கட்டம் சங்கர்லிங்கனார் அவர்களினுடைய உயிர் தியாகம். 1956 ஜூலை 27 தொடங்கி 56 அக்டோபர் 13 தான் அவர் உயிர் நீத்தார். இதே அக்டோபர் மாதம்தான். அதற்கும் முன்னால் ஒரு கட்டம் இருக்கிறது. அதை சொல்லுவதற்கு முன்பு நான் இந்த செய்திகளை விளக்கிவிட்டு அதனை நான் கூறுகிறேன். ஏன் தலைநகரத்தின் பெயரால் ஒரு மாநிலத்தின் பெயர் இருக்கக்கூடாது என்று கேட்டபோது அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார், சென்னை மாநிலம் என்று நீங்கள் சொல்லுவீர்களே, ஆனால் கேரளாவை நாளையிலிருந்து திருவனந்தபுரம் மாநிலம் என்று சொல்ல தயாரா? ஆந்திராவை ஹைதராபாத் மாநிலம் என்று சொல்ல தயாரா? எனவே தலைநகரத்தின் பெயரால் மாநிலம் இருக்க வேண்டும் என்கிற தேவையில்லை. எங்கள் மொழியின் பெயரால் தான் எங்கள் மாநிலம் இருக்க வேண்டும் என்று மாநிலங்களவையில் அவர் உரத்து சொன்னார். இப்போதும் பார்க்கலாம், இந்தியாவினுடைய எல்லா மாநிலங்களின் பெயர்களையும் சொல்லி பாருங்கள், இந்த ஒரு மாநிலம் மட்டும்தான் தமிழ்நாடு என்று இருக்கிறது. மற்ற எதுவும் நாடு என்று இல்லை. ஆந்திரா, கேரளா, கர்நாடகம் என்று எதனை எடுத்துக்கொண்டாலும் அது ஆந்திர நாடு இல்லை, பஞ்சாப் நாடு இல்லை, நம் மாநிலம் மட்டுமே தமிழ்நாடு என்று பெயர் உடையதாக இருக்கிறது. அது ஒரு செய்தி. இதற்கு முன்பு நாடாளுமன்றத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் பல்வேறு விதமான குறுக்கீடுகளுக்கு இடையில் எல்லாவற்றுக்குமான விடையை சொல்லித்தான்
ஏன் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றப்பட வேண்டும் என்று எடுத்து சொல்லியிருக்கிறார். தமிழக சட்டமன்றத்திலே சி சுப்பிரமணியம் அவர்கள் கூட அதனை ஆதரித்திருக்கிறார். அதற்கும் நாம் நன்றியை பதிவு செய்ய வேண்டும். ஆனாலும் பாருங்கள், காலம் காத்திருந்திருக்கிறது. அண்ணாவிற்குத்தான் அந்த புகழும் பெருமையும் வந்து சேர வேண்டும் என்று காலம் காத்திருந்திருக்கிறது. 68 அந்த மாற்றம் நடந்தது. அதற்கு முன்பாக 56 சங்கரலிங்கனார் அவர்கள் மதுவிலக்கு உள்ளிட்ட பல கோரிக்கைகளை உட்படுத்தி தன்னுடைய பட்டினி போராட்டத்தை அவர் நடத்தினார். அவருடைய குரலை அன்றைக்கு அரசு கேட்கவில்லை, தன் உயிரை தியாகம் செய்தார். இது மூன்றும் முதல் பின்னால் வருகிற மூன்று கட்டங்கள் என்று சொன்னால், எது முதல் கட்டம் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஐயா பெரியார் அவர்கள் அல்லது திராவிட இயக்கம் தமிழுக்கு எதிராக இருக்கிறது என்கிற ஒரு கருத்து பரப்புரை நாடெங்கும் நடந்து கொண்டிருக்கிறதே. அண்ணா அவர்கள் நாடாளுமன்றத்தில் வாதிடுவதற்கு முன்பு, சங்கரலிங்கனார் பட்டினி போராட்டம் நடத்தி உயிர் துறப்பதற்கு முன்பு, முதன் முதலாக 1955 அக்டோபர் மாதம் 11 விடுதலையில் இனியும் இந்த சென்னை ராஜ்யம் என்கிற பெயரை யார் சகித்து கொண்டாலும் என்னால் சகித்து கொள்ள முடியாது, தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று எழுதியவர் தந்தை பெரியார் அவர்கள். இந்த செய்தி பல இடங்களிலும் சொல்லப்படுவதில்லை. 55 56 நவம்பரிலே தான் நாடு இந்த மொழிவாரி மாநிலங்கள் பிரிகின்றன. இதை நீங்கள் பலரும் அறிந்திருப்பீர்கள். தாட் ஆன் லிங்குஸ்டிக் ஸ்டேட்ஸ் என்கிற அந்த சிறு நூலில் அம்பேத்கர் அவர்கள் கூட ஒன் நேஷன் ஒன் லாங்குவேஜ் என்றுதான் எழுதுகிறார். நம்மை பொறுத்தளவு அது ஒன் லாங்குவேஜ் ஒன் நேஷன் என்பதுதான் சரி என்று சொல்லுகிறோம். இந்த வாதங்களெல்லாம் வருவதற்கு முன்பே 55 பெரியார் எழுதுகிறார், தெலுங்கு நாட்டை சேர்ந்தவர்கள் தெலுங்கு மொழி பேசுகிறவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள். கன்னடர்களும் மலையாளிகளும் சீக்கிரம் பிரிந்து போய்விட்டால் தேவலை என்று இருக்கிறது. இது ஐயாவினுடைய சொல்லை அப்படியே நான் சொல்லுகிறேன். திரும்ப திரும்ப தமிழ்நாடு வேண்டாம் திராவிட நாடு கேட்டார் என்கிற அடிப்படையான செய்தி தவறானது. 1940 பெரியார் தெளிவாக சொன்னார், நான் திராவிட நாடு என்று திரும்ப திரும்ப சொல்லுவது இன்றைக்கு இருக்கிற சென்னை ராஜ்யத்தையும் அதை சுற்றி இருக்கிற பரப்புகளையும் மட்டும்தான். அவர் தட்சிண பிரதேச திட்டம் வந்தபோது அது ஏறத்தாழ 3 மாநிலங்கள், இன்றைக்கு இருக்கிற திராவிட நாட்டில் 3/4 பகுதி அந்த தட்சிண பிரதேச திட்டத்தில் இருந்தது. தட்சிண பிரதேசத்தை கடுமையாக எதிர்த்தவர். பெங்களூரில் இருந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு இதனை நீங்கள் ஏற்கக்கூடாது, ஏற்றால் நாட்டில் பெரும் நான் உயிர் தியாகம் செய்கிற வரைக்கும் தயாராக இருப்பேன் என்று சொன்னவர் ஐயா பெரியார் அவர்கள்தான். பெரியார் தான் அழுத்தமாய் சொன்னார், தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பெயர் வைக்கிறதுல என்னையா அவ்வளவு தயக்கம், யார் வேண்டுமானாலும் சகித்து கொள்ளட்டும், என்னால் சகித்து கொள்ள முடியாது, இதற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று 55 அக்டோபரில் அந்த சிந்தனையை தொடக்கி வைத்த பெருமை தந்தை பெரியார் அவர்களுக்கு உண்டு. ஆய்வாளர்கள் அதனை அறிவார்கள். எனவே பெரியாரின் எண்ணத்தை, சங்கரலிங்கனாரின் தியாகத்தை, மற்ற கட்சிகளினுடைய ஒத்துழைப்பை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று அறிஞர் அண்ணா அவர்கள் பெயர் சூட்டி 50 இந்த பொன்விழா நேரத்தில் தமிழியக்கத்தினுடைய ஒரு அரங்கத்தை பெயர் சூட்டுகிற இந்த வரலாற்றுக்காக ஒதுக்கியிருக்கிற உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது நான் உங்களுக்கு நன்றி சொல்லுவதல்ல, இந்த அரங்கம் அண்ணாவுக்கும் இந்த அரங்கம் அன்றைய தமிழக அரசுக்கும் பதிவு செய்கிற நன்றி. நன்றி உணர்ச்சியின் வெளிப்பாடே இந்த அரங்கம் என்று கருதுகிறேன்.